ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் மெட்ரல் யூடியூப் சேனல். நீங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் ஃப்ரீ ஃபயர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் போட்டிருந்தேன். அப்புறமா இன்னொன்று, இது மாதிரி பரத் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் போன வீடியோவில், இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்ட்டு. அந்த சர்ப்ரைஸ் வேறு யாருமே இல்லை, நான் தான். அவன் ஆக்சுவலி சொல்லியிருந்தான் இந்த மாதிரி இனிமேல் ரெண்டு பேரும் வருவேன் அப்படின்ட்டு. இனிமேல் நாங்கள் ரெண்டு பேர் தான் உங்களை மகிழ்விக்க போகிறோம், மகிழ்விக்க போகிறோம். அது எனக்கு ஒழுங்காக வராதே, நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் சொன்னால் இனிமேல் நாங்கள் தான் உங்களை ஃபன்னியாக வச்சுக்க போகிறோம். அவனுக்கு அப்புறம் வந்து என் ஃப்ரீ ஃபயரே ஏற மாட்டிங்கண்ணா, அது உங்களுக்கு யாருக்கான் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது வந்து என்னென்னு காமிக்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணி சுத்தம் போது வந்து என்னமோ ஏற உங்களால் இந்த கேமை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கிளாஷ் கார்டு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க அந்த கிரேட்ஸு? அப்புறமா இந்த ஓவி 32 அப்டேட் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் வந்து இது வந்து உங்களுக்கு புரியும், அதனால் எதுவும் பண்ண மாட்டேன். என்னோடய இது என்னோடய கலெக்ஷன் வீடியோ வேணால் சொல்லுங்கள். ஆனால் என்கிட்ட நெட்டு இல்லை, இப்போ ஏற்றேன்னா உங்களுக்கு ஏற்றி காமிச்சிடுறேன். இவருங்க இன்றைக்கி தானுங்க எனக்கு இந்த எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சிது. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து அந்த மூணு இன்குபேட்டர் டோக்கன் எடுத்தேன்னு சொல்லுங்கள். அதில் தாங்க மூணு, அது கரெக்டாக ரெண்டு சுத்தம் போது ஃபஸ்ட்டு ஒரு கிரேட்டை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க, அப்புறமா ரெண்டு சுத்தம் போது கடைசி சுத்தம் போது எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சிச்சு. நம்ம இதையும் சேர்த்தே வந்து நம்ம ஒரு நாள் இன்குபேட்டர் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். அப்புறமா என்கிட்ட இவ்வளோ கிரேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது ஓசியில் கொடுத்த கிரேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். இது பாருங்க, இது அப்புறமா இது இந்த மேக்ஸ் கின்னு எம்ஏ2பி இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு நாள் பரத்துக்கிட்ட சொல்லி நான் சொல்லி ஓப்பன் பண்ணி போடுறேன். அப்புறமா நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த வாட்டியோட கோல்டு ராயில் எடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலிங்க நான் ஒன்றேன்னு சொல்ல மறந்துட்டீங்க பாருங்களேன். இது எனக்கு கரெக்டாக சுத்தம் போது கொடுத்தாங்க, கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தாங்கண்ணா. இது கொடுத்தாங்கன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க கங்க்ராச்சுலேஷன்ட்டு. இது கொடுக்கல, அதை நான் டவுன்லோட் பண்ணதுனால தெரியாது. அந்த ஆடிவாசி பேண்ட்டுமே ஒன்று இருக்குங்க, அதை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. எனக்கு காலையிலே காண்டாயிடுச்சு, இதெல்லாம் எடுக்க முடியுமானே தெரில. இருந்த கோல்டு ராயர் எல்லாத்தையுமே சுற்றி விட்டேன். இது வேறு என்ன லக்கி ராயல் இட்டு காமிக்கிறதுங்க. அப்புறமா இங்கே பாருங்கள், இது நான் எடுத்துகிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு மட்டும் எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்களே வேணால் பாருங்கள். இந்த பேண்ட் தான் நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஐயோ, இந்த பேகை வேறு யாரையாக எக்யூப் பண்ணது, ஒரே அனுப்பிச்சுங்க. இந்த பேகை மட்டும் மாற்றிட்டு நம்ம ஸ்ட்ரீட்டாக கேம் குள்ளே போயிடலாம். வள வள குழப்பங்கள்லாம் வேண்டாம் நமக்கு. கலெக்ஷன் இது வேண்டாம். ஆ ஓகே, இப்போ வந்து இந்த யுசிகன்லாம் பர்மனெண்ட்டானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பெர்மனெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு 24 மணி நேரத்துக்கு கொடுத்தாங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ சாரிங்க, ஃபஸ்ட் வாட்டி பேசுகிறதுனால கொஞ்சம் வாய் ரோல் ஆகுது, அதனால் ஒன்றும் நினச்சிக்கங்க. வீடியோக்குள்ளே போனான்ட்டு வருது, அதனால் வாங்க இப்போ. ஐயோ அதுவே தாங்க வருது, என்னங்க பண்ணுறது இப்போ? பரவாயில்ல, ஒரு அலாக்கு இது ஷீரோப்பு ஸ்கைலர் மேக்ஸிமம் நம்ம மட்டும்தாங்க இதில் மேக்ஸிமம். ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட்டு ஐடி ஒன்று இருந்துச்சுங்க, அதில் ஷீரோப்பு அதெல்லாம் வச்சுருந்தேங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த அப்டேட்க்கு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க கண்ணே வாங்காமல் போகிறீங்கன்னு கேட்காங்க. நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வாட்டி அந்த ஃபிஸ்ட்டோடு தான் போவேன், ஏன்னா காசை சேமிப்பேன் நான். புரிகிறதா உங்களுக்கு? புரியாது, ஆனாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. புரியுதா? அம்மா உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து இன்னொரு கூட ஒரு டவுட் இருக்கும், ஏன் இதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. இப்போது செலவு பண்ணுறதுன்னா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டேங்கிறத விட அது வேஸ்ட் தானே ஆயிட்டினாலும். அதுவும் வேறு இப்போ என்னமோ ஃப்ரீ ஃபயர் வேறு பேன் பண்ண போகிறேன் அட்டி இட்டின்னு என்னமோ சொல்கிறாங்க. அதனால் என்னத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் வேணா ஒரு நம்ம வேணால் ஒரு 100K அடித்ததுக்கப்புறம் யூடியூப்லேருந்து காசு எடுத்தால் இதுக்கோசம் செலவு பண்ணுறது வேஸ்ட் தான். யூடியூப்லேருந்து வேணால் காசு வந்துச்சுன்னா நான் இதுக்கோசம் செலவு பண்ணுவேன். ஐயோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அழிக்கிறாங்களே, இல்லைங்க இங்கேருந்து நம்ம மெர்க்கிட்டு சுற்றுவோம். டேய் எவன்டாவது மேலே வந்து பாருடா, வந்து பாடுறா, நீ ஒரு பெரிய கையாக இருந்தால் வந்து பாடுறா. ஐயோ இவன் வேறு கிளாவாச்சா? ஆஹா தம்பி நீங்களும்மா? ஆஹா 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 20 குத்து 20 குத்து. ஆஹா தம்பி ஓடாதீங்க நல்லுங்க. யோ 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 எலியா. ஐயோ சக்தியை குறைக்கிறாங்க
ஐயோ ஐயோ ஐயோ, சக்தியை குறைக்கிறாங்க சக்தியை குறைக்கிறாங்க. ஜோலியே முடிச்சாங்க, முடிஞ்சது முடிஞ்சது. அரே பாயி, என்ன ஹாய் காமிக்கிற எமோட்? ஐயோ ஐயோ, எல்லாமே பிளைடு பேஸ் போடேன். இல்லைங்க, கட்டமாக கண்டிப்பாக அவனை அடிச்சு போட்டு எமோட் போடுறோம் போடுறோம். அவ்வளோதான், அவ்வளோதானே? ஆ, தாம்சன் எடுத்தாச்சு, கிரனேட் எடுத்தாச்சு, எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்புறமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு WW மாட தெரியும்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் பரத்துக்கிட்ட. நான் ஆக்சுவலி ஒரு WWM பிளேயர் தான், ஆனால் இப்போ என்னாச்சுன்னா AWMக்கு பாறை குறைச்சிவிட்டாங்க. அதனால் ரெண்டு AWM தூக்கிட்டு போனால் டம்னு மண்டையில் வச்சு அனுப்பிவிட்றாங்க. நம்ம சுவிட்ச் பண்ணுறதுக்குல நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இப்போ நான் இந்த கண்ணே வச்சே ஆடுவோண்டா, என்னத்துக்கு WW அது இதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட பார்த்துக்கிட்டேன். என்னோடய கேம் பிளே ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, என்னமோ எனக்கு தெரிஞ்ச வச்சு. ஐய் பை பை பை, பார்த்தீங்களா இங்கே? ஐயோ, ஒட்டுறா, தேவையில்லாமல் மேலே ஏறினோ. இந்த மாதிரி கேணத்தனமாக சில வேலைகள்லாம் பார்ப்பேன், என்னை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறமா எத்தனை பேர் வந்து நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில, 100 fragment அது பேர் என்ன? ஐயோ, அது பேர் வேறு மறந்து போச்சுங்க. ஐயோ, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆ, மேஜிக் டியூப் எடுக்க அந்த 100 fragment செட்டாக நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனை பேர் அதில் எத்தனை மேஜிக் டியூப் எடுத்தேன்னு சொல்லுங்கள். நான் அதில் ஒரே மேஜிக் டியூப் தாங்க எடுத்தேன், அதில் தான் இந்த 1 side ஹேர் வச்ச பண்டில் எடுத்தேன், அதுதான் இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன். அப்புறமா பேண்டேட் வந்து எப்போ இந்த மாதிரி எடுத்தேன், எப்போ எடுத்தனோ தீபாவளி லாகின்ற வரல இல்லைங்களா, அப்போ எடுத்ததுங்க. அதனால் எதுவுமே நான் காசு கொடுத்து எதுவுமே இப்போ வரைக்கும் வாங்கினேன் இல்லை. என்கிட்ட ஜாஸ் பேண்ட் போடணுன்னு ஆசை தான், ஆனால் நிறையா பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஆப் மூலியமாக எடுக்கலாம் அப்படின்றீங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரில எனக்கு, பேன் ஆயிடுமா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஐடியா இதுதான், உருப்படியான ஐடி. இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் நான்? ஓ பாய், பேசிக்கிட்டே இருக்கும்போது சூப்பர், ஒரு விக்ட்ரி அடிச்சுட்டான், நம்மளும் கொடுக்கலாம் கம்பேக்கு செம்மையாக. வாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா? க்ரோஸாக க்ரோஸாக இருக்கா? நான் வாங்கிறதுக்கு இல்லை, ஃபேரஃபமாரில் வச்சு ஆடுவோம். என்னங்கன்னு கேட்காங்க, எனக்கு வாயெல்லாம் அப்படி தான் வரும். ஐயோ, என்னமோ கண்ணு கீழே போட்டுருக்கான். ஆஹா, அதே டே 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 டே, எம்டன் மட்டும் கீழே கொடுங்கடா, எம்டன் மட்டும் கீழே கொடுங்கடா, என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லைடா, தயவு செஞ்சுடா, கொடுங்கடா 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 கொடுங்கடா. நானுக்கு A94 கீழே போடுறேன்டா, A94 இவன் தரமே தெரில, நம்ம கம்முன்னு போயிடுறேன் தான். ஏதாவது ஒரு பக்கி வரட்டும் இங்கே. ஆஹா, எல்லாருமே அனுப்பிச்சு ரெஸ் பண்ணிட்டாங்களேடா, ரெஸ் பண்ணிட்டாங்களே. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தலை வலிக்குதேடா. ஐயோ, பார்த்துட்டான் விட்டுறா, தலை வலிக்குதேடா, வலிக்குதே, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ. ஐயோ, ரெண்டு பேர் எட்டான் போச்சுங்க. ஐயோ, என்னை இட்டி கழுவி கழுவிலாம் ஊற்றாங்க. உனக்கெல்லாம் என்னடா ஆட தெரியுது, நீலாம் எதுக்கு விட்டு போந்தெல்லாம் கேட்காங்க. ஆக்சுவலி கவரில் தான் இருந்தேன், எப்படி அடித்தானே தெரில, பக்கத்தில் தான் இருக்கான், வந்து ரீவைப் பண்ணலாம். பண்ண மாட்டிங்கண்ணா? டே வாடா தம்பி, வாடா, உனக்கு 100 diamond ரீசார்ஜ் பண்ணி விட்றேன்டா, வாடா தம்பி, தம்பி வாடா, இங்கே வாடா. ஆ, வந்துட்டான் வந்துட்டான், 100 diamondலாம் கொடுப்பேன்னு பார்க்காத, நான் சும்மா வாய்க்கு வந்து அப்போ தான் நீ வருவே, அதுக்கோசம் தான் அடிச்சு விட்டு. அதனால் ஞானே இங்கே ரீசார்ஜ் பண்ணாமல் உட்காந்துருக்கேனா, உங்களுக்காக 200 diamond அனுப்பி விடணுமா? ஐயோ, திரும்பி எந்த அனுப்பி விட்டேனே, அனுப்பிச்சி விட்டேனே. போச்சுடா, முச்சாண்டா ஜோலியை. யாரா இவன் மேக வச்சு? ஆஹா, ஆ, இது நல்ல ஸ்குவாடுங்க, வேற மாதிரி ஸ்குவாடு போறியே, இது நல்லா அடிக்கிறாங்களே பைபிளிங்க. ஓகே, 2 match ஜெயிச்சிட்டோம், இன்னும் 2 match ஜெயிச்சா நம்ம அடிச்சு போடலாம், அடித்து போடலாம். நம்மளும் ஆக மட்டும் மொட்டை கில்ல, சி மொத்த கில்லன்ற பாருங்க, முட்டை கில்ல தான் விடுவாங்க போலங்க. இவங்க ஒரு வெறியோட தான் அலையிறாங்க. இன்றைக்கி நம்ம முட்டைக்கில் ஆயிங்க, MVP வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறமா உங்களுக்கு இந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ஓசியில் எடுத்தது தான். இந்த பேண்ட்டு கூட FF டோக்கனில் வந்துச்சோ லியோனில் தான் வந்துச்சு, ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. FF டோக்கனா இல்லை வேறு எதாவது ஈவெண்ட்டில் விட்டாங்களா என்னன்னு தெரில. அப்புறமா நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லணும். இதோ இப்படி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சுற்றிடுங்க, இப்படி சுற்றாங்க வேணாம், மண்டையை வச்சுக்கிட்டு நிற்பான். சி, மண்டையை வச்சுக்கிட்டுன்றேன், வாய் ரொம்ப ரோலாதுங்க, மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா மண்டையை காமிச்சிட்டு நிற்பான், நம்ம பொட்டுன்னு அடிச்சு போடலாம். இன்னொன்றுங்க, அந்த டவரில் வேறு எனிமி இருப்பான், அதான் இப்போ பிரச்சனை. கடவுளே, எவனும் இருக்கக்கூடாது. ஆஹா, ஒரு பயம் இல்லை, நம்ம பாட்டு சிம்பிளாக ஏறலாம். ஆனால் ஒரு பயில இங்கே அடிக்கும் இல்லை, என்ன பண்ணுறது? நம்ம இப்படி சுற்றி வரக்குள்ளே அவங்க அடிச்சு முடிச்சு போட்டுறாங்க. நம்ம என்னங்க? ஆஹா, இங்கே தான் ரெட் மார்க் காமிக்கிறேன், ரெட் மார்க் ரெட் மார்க்.
அப்படி சுற்றி போயிட்டு இங்கே ஒரு தருப்பானோ, ஆஹா பார்த்துட்டேன் விளைச்சிட்டேன், பனி மண்டையா வடாவில்ல, வடா வடா வடா, ஏ தோலா தோலா தோலா, ஆஹா ஏபிசிடிக்கண்ணா வாடே வாடி போடு ஓசிக்கல், ஆஹாஹா ஓசிக்கல ஓசிக்கல, நெல்தா நெல்தா தம்பி, ஆஹா என்னையா முடிச்சு விட்டீங்க, டேய் என்னடா பண்ணுறீங்க, அண்ணன் கோரிக்கையிலையா விட்டுவீங்களா, எப்படே நான் பாவண்டா, தம்பி ஐ எம் ரியலி சாரிப்பா, ஐ எம் வெரி துரோகம்ப்பா, துரோகமா, ஐயோ நமக்கு ஏன் ரோலா இது, நமக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை, யாருப்பா நீ, குளோவால் கேட்குறேன், அடப்பாவி நான் வாங்கலான்னு சொல்கிறக்குல வாங்கி கொடுத்துருங்கடா, ஐயோ சுவிட்சுப்பட்டன் ஆக மாட்டேங்குது, நல்லா சொன்னேன் என்னங்க ஏடபிள்யூஎம்க்கு சுவிட்ச் ஆக மாட்டேங்குதுன்ட்டு, என் ஃபோன் மிஸ்டேக்கா இல்லை கர்ணா மிஸ்டேக்கா, எனக்கு ஏங்க என்னங்க சுத்தமாக சுவிட்ச் ஆக மாட்டேங்குது, இல்லைங்க ஆஹா சுவிட்ச் ஆக மாட்டேங்குது, போ இந்த தூக்கி குப்பையில் போட தான் லாய்க்கு இந்த ஏடபிள்யூம், வேணா ஒரு 150 கொடுத்துட்டு க்ரோஸாவில் மாற்றி, அதான் சுவிட்ச் ஆக மாட்டேங்குது, நாட்டி 150 கொடுத்துட்டு க்ரோஸாவில் மாற்றி அடிக்க முடியும், இன்னும் ஒரு பயில காணலை, இந்த ஊருக்குள்ளே தனியாக போகிறது பயமாக தான் இருக்குது, இப்போ எனக்கு நிறைய வடிவேல் ஜோக் தாங்க ஞாபகம் வருது, ஐயோ ஐயோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு, ஐயோ ஆ ரெட்மே, ஆ தம்பி என்னை விட்டுருங்கோ, தயவு செஞ்சு விட்டுருங்கோ, ரப ரபப்பா நெலுங்க நெலுங்க, அவன் இங்கே நின்னானா மண்டையிலே ஒன்று வாங்கிட்டு போ, நம்மளுக்கு தான் முடிச்சு போட்டுறாங்களே, ஓ செத்துட்டியாம்மா நீ, அவனே செத்துட்டானா, ஓ பை நோக்கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட், அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சுது, டே இன்னும் ஒரே மேட்ச் தான்டா, அடித்து எடுத்துருங்கடா, எல்லாருக்குமே லைக்கு போட்டு விட்றேன்டா, வாங்கடா 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 வாங்கடா, தொலா 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 வட வட வட, தொலா 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 வட 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 வட, ஆஹா தம்பி அடிச்சு விடுங்கடா, 2v3 2v3, அப்புறமா என்கிட்ட ஒரு அது வேறு என்ன கிராஃப்ட்லேண்ட் கார்டும் இருக்குது அதில், ஏங்க அப்புறமா இன்னொன்றுங்க எனக்கு ஒரு டவுட்டு, உங்களோட எத்தனை பேருக்கு வந்து கிராஃப்ட்லேண்ட் கார்டில் வந்து அன்லிமிட்டட் க்ளூவால் வருது சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லை எனக்கு தான் வரமாட்டிங்களா, இல்லை எல்லாருக்குமே தான் வரலையா, எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டுங்க, எனக்கு சுத்தம் ஆ சூப்பராக அடிக்கிறான், அடிச்சிருக்கலாம் அவ்வளோதான் எலிமினேட்டா இல்லையா, டே 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 அடிச்சிட்றா 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 அடிச்சிட்றா, செல்லம்ல செல்லம்ல அடிச்சிட்றா, ஆ பேசிட்டு இந்த மேட்ருக்கு வருவோம், எத்தனை பேருக்கு வந்து அன்லிமிட்டட் க்ளூவால் வரலன்னு சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு இப்போ திரும்பி வந்துட்டுன்னா, ஆனால் இப்போது எனக்கு என்னமோ வந்த மாதிரியே தெரியலையே, அதான் கிட்ட கேட்டேன், இல்லை அந்த எல்லோ கலர் கார்டுக்கு மட்டும் தான் வருமா எப்படின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சா, டே 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 ஷார்ட் ரேஞ்ச் போகிறா, அவன் டபுள் பேரல் வச்சுருக்காண்டா, சபா டேய் இன்னொருத்தன் யாரனா, ஆ இவனும் டபுள் பேரல் தான், ஏ 1v2ப்பா ஆடலாம், ஆடுவானுங்களா, ஆடிடுவானுங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆ ஆ வந்துடுறா வந்துடுறா மாப்பிள்ள, அவ்வளோதான் டேமேஜ் டேமேஜ், ஆ போட்டு வேற மாதிரி போகிற மாதிரி, சி ஐயோ போகிற மாதிரி வேற மாதிரி, எல்லாம் வாய் ரோலிங் தான் வேற என்ன, சூப்பராக இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் எழுங்க எழுங்க, நான் மெயின் லாபியில் வந்துட்டு உங்களை நான் விட்டு கிளம்பிடுறேன் ஓகேவா, நெட்டு வேறு இல்லைங்க, யாரோ எனக்கு கொஞ்சம் ஒய்ஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஆஹா பிளாட்டினம் இப்போ என்னோடய ஃபீலிங் எட்டி தம்மாங்க இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த மாதிரி தங்க இருக்குது என்னோடய ஃபீலிங்கு, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சது, சிறப்பாக ஒரு பூயாவோட கிளம்பிட்டோம், அப்புறமா அந்த கிரேட் சொல்லியிருந்தேன் அதுவும் நீங்கள் பாருங்கள், ஏ வந்துருப்பா, ஆ அந்த கிரேட் சொல்லியிருந்தேன் அதுவும் நீங்கள் பாருங்கள், வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணி போடுறேன், தலை இதுவும் என் ஃப்ரெண்டு தாங்க, இவன் பெய்டு பிளேயர் ஆக்சுவலி, இவனோட ட்ரெஸ் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த உட்பேக்க ஸ்கின் வச்சிருந்தான், ஆ சொல்லலை, இது வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஃப்ரெண்டோட அண்ணன் அதனால் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இன்னும் வேறு என்ன எங்க, அப்புறமா இதில் வந்து இந்த கேரக்டர் ஃப்ரீ கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் பர்மனெண்ட் எடுத்துக்கலான்னு சொன்னீங்க, நாங்கள் பர்மனெண்ட்டா இல்லை 24 hours அந்த மாதிரி தானா தெரில, பர்மனெண்ட் தான் நினைக்கிறேன், இதில் வந்து எந்த கேரக்டர் வந்து பிரயோஜனம், பிரயோஜனா எப்படி எந்த கேரக்டர் இது, ஐயோ சாப்பிட்டல மேடம் வந்து சரிங்க, எந்த கேரக்டர் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள், சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் அந்த கேரக்டர் தான் எடுக்கிறேன், எல்லாத்தையும் எங்கே சொல்லுங்கன்னு கேட்காதிங்க, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆக்சுவலி எதுக்கு தெரியுமா இன்னும் இந்த இது ஓப்பன் பண்ணாமல் உட்காந்துருக்கேன், எல்லா கிரியேட்ஸுமே ஒன்றா வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா உட்காந்து ஓப்பன் பண்ணிக்கோம் அப்படின்னா சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் இந்த சீசன் இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு தெரில, கேர்ள் ட்ரெஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 12 ஆஹா நாளைக்கு ஒரு நாள் முடிச்சா நான் எடுத்துடலாம், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது, பாய் கைஸ்.